ஸ்ரீராம், எப்படி பாக்குறீங்க இந்த நகர்வுகளை? பிஜேபி வந்து காப்பாற்றும் அல்லது ஏதோ ஒரு விதத்துல உதவி செய்யும்னு நம்பிக்கையோடு அவர் இருக்காருன்றாங்க, அதற்கான வாய்ப்புகளோ சாத்தியக்கூறுகளோ இருக்குன்னு பாக்குறீங்களா? ரெண்டுமே. பிஜேபி எது பண்ணினாலும் பண்ணாட்டாலும் எல்லாமே பிஜேபி மேலே தான் வருன்றதான பார்வையாக இருக்கு. நிச்சயமாக இது வந்து அவங்களுக்குள்ளான ஒரு குழப்பம். என்னை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு என்னுடைய பார்வையாக பார்க்குறேன், அவருடைய பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பவராக பார்ட்டியான்ற அந்த காலத்தில் அவர் பவருக்கும் ஆசைப்பட்டு பார்ட்டிக்கும் ஆசைப்பட்டதுனால தான் அவர் இந்த நிலைமையில் இருக்காருன்றது. என்னோட அவருக்கு அவர் ஆசைப்படலை, பிரதமர் சொன்னார் நான் சேர்த்துக்கிட்டேன்னு. இப்ப அவரே சொன்னார், பன்னீர்செல்வமே சொன்னார், ஸ்டில் அவரோட டிசிஷன். பிஜேபி சம்படி கூட டோல்ட் ஹிம், அது நான் மாட்டுக்கிறது சொன்னாங்களா இல்லையான்றதுக்கு போல. As assertive leader, அவரே தான் சொல்றாரு. அப்படி as an assertive leader, பார்ட்டியா பவரான்ற டிசிஷன் அன்னைக்கு எடுக்காத மிஸ்டர் ஓபிஎஸ் தான் இன்னைக்கு அவர் இந்த நிலைமையில இருக்காரு. அன்னைக்கும் அந்த தன் கையை வைத்தே தன் கண்ணை குத்தியதாக தான் திரு எடப்பாடி அவர்கள் செய்தார்கள் என்னுடைய பார்வை. அன்னைக்கு வந்து மேடம் சசிகலா வந்து ஒரு காமன் எனிமியா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு, ஏன்னா மேடம் சசிகலா அண்ட் ஓபிஎஸ் வந்து ஒரு டீமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றது எல்லாம் அவங்களுக்கு அன்னைக்கும் அன்னிலிருந்து தெரிஞ்ச விஷயம். ஒரு நிமிஷம் சார், நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அன்னைக்கு சசிகலா மேடம் எதிர்க்கிறதுக்கு ஓபிஎஸ் தேவை, முதல்ல எதிர்த்ததே ஓபிஎஸ் தானே? இல்ல 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 இல்ல, தர்ம யுத்தம் அந்த அம்மாவை எதிர்த்து, இல்ல இல்ல நான் இல்லைன்னு சொல்லலை, பட் இருந்தாலும் இந்த சண்டைகள் வருவது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார். எண்ட் ஆஃப் த டே தினகரனோடு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்கள் முரண்பட்ட பிறகு வரக்கூடிய சினாரி சொல்றீங்க. முதல்ல தொடங்கினதே எங்க ஆரம்பிக்குதுன்னா, திரு ஓ பன்னீர்செல்வம் தான் போய் சமாதியில், ஜெயலலிதா அவருடைய சமாதியில் உட்கார்ந்து தர்மயுத்தத்தை தொடங்குறாரு. ஒரு குடும்பத்தினுடைய ஆதிக்கம் வரக்கூடாதுன்னு அங்கிருந்து அது எல்லாமே தொடங்கு. சார், இந்த அம்மா அவரை தொடங்கியதும் அதை தொடங்கினாலும் அவர் அதை வந்து ஒரு ஃபார்மா இல்ல. அன்னைக்கு அவர் வந்து இல்ல, எனக்கு பார்ட்டி கண்ட்ரோல் எனக்கு வேணும்னு அன்னைக்கு அவர் நின்று. நீங்க சொல்றது இணைப்புக்கு வரும்போது ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் ரொம்ப துணை முதலமைச்சர் எடுத்துக்காம அதிகாரத்தை மட்டும் அதிகாரத்தை மட்டும் எடுத்து கட்சி மட்டும் எடுத்திருந்தா இன்னைக்கு அவர் இந்த சண்டை போட நிலைமை இல்ல சார். அந்த இடத்துல தான் ஹி ஃபோர்ஸ் டு டேக் தட் பார்ட்டி இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பிரதமரே இடைத்தேர்தல் வரைக்குமே திரு சி டி ரவி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் போய் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துருங்கன்னா சொன்ன அந்த காட்சிகளுக்கு பிறகுதான் அதை சொல்றாங்க பிஜேபி வரும்னு. ஏன்னா அவங்க தொடர்ச்சியா ஒரு முயற்சி நட்பு கட்சியா கூட்டணி கட்சியா அவங்க ஒன்னா இருக்கும்னு நாங்க விரும்புறோம். வளர்த்துக்காக சொல்றாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல. ஆப்வியஸா இப்ப வந்து இப்ப அந்த அந்த இன்னர் பார்ட்டி இன்டர்ஃபரன்ஸ்ல அவங்க நிச்சயமா தலையிடுவாங்கன்றதுல நம்பிக்கை இல்லை. ஓகே, ரைட். நான் திரு கலை, நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்துல? வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை கடந்து திரு ஓபிஎஸ் வந்து இப்ப அவருக்கான பொலிட்டிக்கல் ஸ்பேஸே குறைஞ்சிருச்சு, தவறான ஒரு இடத்துல தான் அவர் இருக்காருன்னு ஷபீர் சொல்றாரு. அவருக்கான எல்லாத்தும் முடிஞ்சிச்சு, டிராகிங்காக தான் இதை கொண்டு போறாரு அப்படிங்கிறாரு. அவர் ஒரு தவறை பண்ணிட்டாரு இணையும் போது அப்படின்னு ஸ்ரீராமோட ஒரு பார்வையாகும். ஓபிஎஸ் அவர்களை ஆல்மோஸ்ட் பாஜக கைவிட்டுருச்சு, கைவிட்டுருச்சு, அது அவங்களே சொல்லிட்டாங்க. அவங்க நம்பி பிரயோஜனம் இல்லைங்கிறத அதிமுக அமைப்பு விதிகளின்படி அந்த பொதுக்குழுக்கு தான் உச்சபட்ச அதிகாரம். பொதுச் செயலாளர் கூட அடுத்த கட்டத்தில் வைக்கிறாங்க. ஜெயலலிதா அம்மா இருந்தாலும் சரி, எம்ஜிஆர் இருந்தப்பையும் பொதுக்குழு தான் உச்சபட்ச அதிகாரம் படைத்த அமைப்பு. இதை வந்து எல்லாரும் ஏத்துக்கிறாங்க, எல்லா நீதிமன்ற தீர்ப்புகளையும் வந்திருக்கு. உச்ச நீதிமன்றம் ஒருபடி மேல தன்னுடைய போய் தன்னுடைய தீர்ப்பில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொதுக்குழு வந்து அடிப்படை உறுப்பினர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது, இட் ரெப்ரசன்ஸ் தி கேடஸ். எஸ், அந்த கேடஸ்னுடைய கேடஸ் தான் இவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த பொதுக்குழு உறுப்பினர்களை. அப்ப நீங்க தொண்டர்கள் எங்க பக்கம் இருக்கிறாங்க, பொதுக்குழு தான் அவங்க பக்கம் இருக்காங்க அப்படிங்கிற அந்த வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட் இருக்கு இல்லைங்க, அதை உச்ச நீதிமன்றம் உடைச்சிருக்குது. அதனாலதான் இடையீட்டு மனுக்கு சொல்லும் போது கூட அந்த பொதுக்குழு தான் அதுக்கு சாய்ஸ் கொடுக்குறாங்க. சரி, பொதுக்குழுக்கு தான் சாய்ஸ் கொடுக்குறாங்க, அதனால பொதுக்குழு தாங்க தீர்மானிக்கும். அங்கே தான் பல முறை ஓபிஎஸ் அவர்களுக்கே நீதிமன்றங்கள் என்ன சொல்லியிருக்காங்க நீதிபதிகள், நீங்கள் உங்கள்
ஜிபில தான் ஃபைட் பண்ணணும். சரி, ஏன் இங்க கதையை வந்து தட்டிட்டே இருக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. சரி, ஜனநாயக ஒரு கட்சி உள்கட்சி ஜனநாயகம் என்பது அந்த மெஜாரிட்டியால தீர்மானிக்கிறது. மெஜாரிட்டி தீர்மானத்துக்கு எதிராக உங்களுக்கு விருப்பம் இல்லைனா கட்சி விட்டு வெளியே தான் வரணும். இல்லை, உள்ள என்ன கிடைக்குதோ அந்த பொசிஷனை எடுத்துட்டு நீங்க உள்ள போகணும். மெஜாரிட்டிங்கிறது நீங்க பொதுக்குழு மட்டும் சொல்றீங்களா? பொதுக்குழு உறுப்பினர்கள் வேறு, பொது உறுப்பினர்கள் வேறு கட்சியில அதிமுக பொறுத்த வரைக்கும். இல்ல இல்ல, அது உச்ச நீதிமன்றம் கிளியரா சொல்றாங்க. தே ரெப்ரசன்ட் தி ஜெனரல் காடர்ஸ். ஓகே, மெம்பர்ஸ். அதிமுக உடைய அடிப்படையான அம்சமே என்னன்னா பொது உறுப்பினர்கள் அத்தனை பேரும் சேர்ந்துதான் தேர்ந்தெடுக்கணும். அது பொதுச் செயலாளர் தேர்வுக்கு மட்டும்தான். அதான் பொதுச் செயலாளருக்கு தான் அந்த 20/2 மட்டும்தான். சரி, அதுலதான் பொதுக்குழுக்கு அதிகாரம் கிடையாது. அந்த விதியை மாற்றுவதற்கோ திருத்துவதற்கோ பொதுக்குழுக்கு அதிகாரம் கிடையாது. பாக்கி எல்லா விஷயத்திலும் பொதுக்குழு தான் அதிகாரம். ஆமா, அதனால பொதுக்குழு தீர்மானிக்குதுங்க, ஒற்றை தலைமை வேணும்னு சொல்லி. சரி, இப்ப எடப்பாடி நினைச்சா கூட அவர்களோட அதுக்கு எதிராக போக முடியாது. He is bound by the decision of the general body. Right. July 11th general body. Okay. நீங்க ஜெனரல் பாடி சரி, அதில் எடுத்த தீர்மானங்கள் சரியில்லைன்னு சொல்றதுக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் த கலெக்டிவ் விஸ்டம் ஆஃப் தி ஜெனரல் பாடி. ஜெனரல் பாடியினுடைய அதனுடைய கலெக்டிவ் விஸ்டத்தில் அதனுடைய நம்ம யாருமே தலையிட்டு நீ இந்த திருத்தத்தை செய்ய அந்த அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. அதை ஒத்துக்கிறாங்க. சசிகலா வழக்கோ, ஓபிஎஸ் வழக்கோ, அல்லது பொதுக்குழு வழக்கோ எதுவுமே அவருக்கு சிக்கல் இல்ல. எடப்பாடிக்கு வழக்குல சிக்கல் வந்தாலும், தேர்தல் ஆணைய சிக்கலை உருவாக்குனாலும் பாஜக அது தலையிடலாம். தேர்தல் ஆணைய விஷயத்துல நான் நீதிமன்றங்களை தலையிட்டு சொல்லல. தேர்தல் ஆணைய விஷயத்துல ஓரளவுக்கு அவங்களுக்கு கடந்து போயிட்டாங்க. அப்பதான் சீட்டு வாங்க முடியும். அண்ணாமலை முரண்படுற மாதிரி தெரியுது. பிஜேபிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் இங்க வளருது. நமக்கான முடிவுல நாம எடுக்கணும் அப்படிங்கிற இடத்துல இருந்து அவரு இதை அணுகிற மாதிரி தெரியுது. அது அது கூட இருக்கிறவங்க நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க, அவருக்கு அந்த அதிகாரம் கிடையாது. உச்ச நீங்க டெல்லி தான் முடிவு பண்ணு சொல்றாங்க. கூட்டணி டெல்லி தான் அவர் எங்க நியமிச்சிருக்கு. மற்றவங்களும் சொல்றாங்க, அது இவர் முடிவெடுக்க முடியாதுங்கிறது மறைமுகமா சொல்றாங்க. அப்படின்னா அவங்க டெல்லி எப்படி முடிவெடுப்பாங்கிற விஷயம் நமக்கு தெரியாது. ஆனா எடப்பாடி அவர்களை பொறுத்தவரை டெல்லி என்ன முடிவெடுத்தாலும் அவர் கோவப்படல. நீங்க ஒருங்கிணைந்து செயல்படுங்க, ஒரே கட்சி ஆகுங்க, எல்லாரும் ஒன்னா சேர்த்துக்கோ. எப்படி சேர்க்க முடியும்? இப்ப சசிகலா பொதுச் செயலாளர் ஏத்துக்கிறீங்களா, இல்ல எடப்பாடி பொதுச் செயலாளர் ஏத்துக்கிறீங்களா? ஒருங்கிணைப்பாளர் பதவி எங்க எங்க இருக்குது? இல்லாத பதவி நான் இருக்கேங்கிறாரு. வெப்சைட்ல போய் தேர்தல் ஆணையம் ஏத்தி இருக்கிறது 2017 பொதுக்குழுனுடைய முடிவு தேர்வு. அதை இன்னும் ஏன் வச்சிருக்காங்கன்னு தெரியல. அதுக்கு செனூரே 5 ஆண்டுகள், 5 ஆண்டுகள் September 2022 முடிஞ்சு போச்சு. சரி, இன்னும் தேர்தல் ஆணையம் அதையே வச்சிட்டு இருக்குது. ஏன்னு தெரியல, நமக்கு புரியல. தேர்தல் ஆணையம் 5 முறை இவங்க மனு கொடுத்திருக்கிறாங்க, உச்ச நீதிமன்ற தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. 11 ஜிபியினுடைய முடிவை கொடுத்திருக்காங்க, July 11, 2022. அதுக்கு பிறகு இத்தனை மாதங்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட தேர்தல் ஆணையம் தூங்கிட்டே இருக்குது. இடைக்கால பொதுச் செயலாளர் என்ற அடிப்படையில, தகுதி அடிப்படையில இபிஎஸ் வந்து ஒரு வரவு செலவு கணக்கு கொடுக்கிறாரு. அதை அவங்க வெப்சைட்ல பதிவேற்றம் செஞ்சிருக்கிறாங்க.